ஆர்ப்பாட்டம் 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 பிஜேபி கண்டிக்கிறோம். வஞ்சிக்காதே 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 வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காதே. அவமானம் 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 சாராயத்தின் வருமானம் அவமானம் இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருந்தது. இன்று தமிழக அரசு இதை அராஜகமாக இன்றைக்கு தடை செய்திருக்கிறார்கள். ஒரு விமர்சனத்தை விட தாங்க முடியாத அளவுக்கு தமிழக அரசு இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் இன்று 50-க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொண்ட சாராய விபத்திற்காக, சாராய கொள்ளைக்காக, அதாவது அரசு வந்து டாஸ்மாக் பிராண்டி விக்கிறோம் சொல்லிட்டு கடைசியில் சாராயத்தை தெரு தெருவாக வித்துக்கிட்டு இருந்த அந்த அநியாயத்தை கண்டிச்சு இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட இந்த மாவட்டத்தில் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா தொண்டர்களை வலுக்கட்டாயமாக பஸ்களை கொண்டு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசு அமைச்சர் கட்டாயம் ராஜினாமா செய்யணும், மத்திய அரசு உடனே தலையிட்டு கட்டாயம் தமிழக அரசை டிஸ்மிஸ் பண்ணும் சொல்லி கோரிக்கை நாங்க இது பண்றோம். மட்டும் இல்லாம இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து சாராயத்தை தாண்டி இன்னைக்கு எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரக், கஞ்சா முதல்ல லேட்டஸ்ட் சிந்தடிக் ட்ரக் வரைக்கும் இன்னைக்கு தூத்துல கைப்பற்றிட்டு இருக்காங்க. காவல்துறை இதே கைது செய்யாம கண்ணு விக்கிறவங்களையும் ஹெல்மெட் போடாம வர்றவங்களையும் கைது பண்ணிட்டு இன்னைக்கு தூத்துக்குடியில பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்தா கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ராத்திரி 9 டாஸ்மாக் கடை பூட்டின பிறகு பிளாக்ல இருக்கிற சரக்குகள் அனைத்துமே இந்த சாராயம் தான். அது வந்து ஒரு சரக்கே கிடையாது. டாஸ்மாக் கடையில இருந்து நைட்டு கடை கூட்டம் பிறகு விற்கிறதுக்கு ஆளுங்கட்சி சார்பாக நடந்துட்டு இருக்க அனைத்துமே சாராயத்தை தான் வித்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடி காவல்துறை இதை உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும்
கிளிக் செய்யுங்கள்.